ஸ்ரீலங்காவில் மேலும் அதிகரித்து கொரோனா தொற்று ஜாலியில் மீண்டும் கொரோனா என பீதியடைய தேவையில்லை வைத்தியத்த சத்தியமூர்த்தி நாளை கடுமையாக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் போலீசார் எச்சரிக்கை ஜாழ்பாணம் பரிந்துரை பகுதியில் அதிகாலையில் இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு வெளியானது அதிர்ச்சிகர பின்னணி ஒன்றரை மாதங்களுக்கு பின்னர் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம் மேல் மாகாணத்திலிருந்து வடக்கிற்கு வருபவர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தலில் பணிப்பாளரா கேதீஸ்வரன் உலக நாடுகளுக்கு பெரும் சவால் வடகொரிய அதிபர் எடுத்துள்ள முடிவு கைதட்டி வரவேற்று அதிகாரிகள் நாங்கள் நினைத்தால் எதை வேண்டுமென்றாலும் செய்வோம் சீனாவுக்கு அமெரிக்க அதிபர் பகிரங்க எச்சரிக்கை இரண்டு வாரங்களில் லண்டனில் கொரோனா இல்லாத நிலை உருவாகும் இலங்கையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது ஏற்கனவே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் மேலும் பத்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றுக்குள்ளாகி வெலிகந்தை சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகிறந்தவர்கள் ஐவருக்கு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் நேர்மறை என அறிக்கை வந்துள்ளது எனினும் அது இறந்த வைரசாக இருக்கலாம் என்றே நம்புகின்றோம் இவ்வாறு ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தொடர்ந்து பேசிய அவர் இவ்விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம் அவர்கள் ஐவரையும் அவர்களது வீடுகளில் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு தனிமைப்படுத்தியுள்ளோம் மீண்டும் பதினான்கு நாட்களின் பின்னர் அவர்களுக்கு பி பரிசோதனை மேற்கொள்ளப்படும் எனவே இது தொடர்பில் ஜாழ்ப்பாண மக்கள் அச்சமடைய தேவையில்லை ஏனெனில் இவ்வாறான சம்பவங்கள் உலக நாடுகளில் தொற்றிலிருந்து மீண்ட பின்னரும் பரிசோதனையில் தொற்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நேற்றைய தினம் தொற்று தொடர்பாக இனம் காணப்பட்டவர்களை தனிமைப்படுத்தியுள்ளோம் இவ்விடயம் தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை உலக சுகாதார ஸ்தாபனமானது அறிவுறுத்தலுக்கு அமைய கொரோனா தொற்று நோயானது இல்லாதொழிக்க நீண்ட காலம் செல்லும் எனவே மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தமது வாழ்க்கையை கொண்டு செல்வதன் மூலமே கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இன்றிரவு முதல் ஊரடங்கு சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர் இதன்படி இன்றிரவு முதல் ஊரடங்கு உத்தரவின் போது யாரும் வெளியேற முடியாது என்று சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஊரடங்கு உத்தரவை மீறுமையவரையும் கைது செய்ய நாளைய தினம் நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் கொழும்பு மற்றும் கமுகாவில் ஊரடங்கு உத்தரவு இன்னும் நடைமுறையில் இருப்பதால் அடுத்த வாரத்தில் இந்த பகுதிகளில் சிறப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்று அவர் கூறினார் கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்களை பின்பற்றுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் போலீசார் மற்றும் பொது சுகாதார அதிகாரிகள் சில இடங்களில் திடீர் சோதனைகளை தொடர்ந்து மேற்கொள்வார்கள் என்று அஜித் துரோகன தெரிவித்துள்ளார் இந்த அதிகாரிகளுக்கு ஆதரவளிக்க மறக்குமேவரும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் பரிதித்துறை மாந்திகை பகுதியில் இராணுவத்தினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் புலோலியைச் சேர்ந்த இளைஞர் காயமடைந்தார் இது தொடர்பிலான மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன இதற்கான தரப்பினர் வைத்தியசாலை தரப்பினர் மற்றும் இளைஞரின் தரப்பினர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் குறித்த தகவல்கள் வெளிவந்துள்ளன கடந்த இரவு பத்து முப்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் இருவர் ஜாழ்ப்பாணம் பக்கம் இருந்து பயிற்சி பக்கம் நோக்கி பயணித்துள்ளனர் ஊரடங்கு வேலை என்பதால் வீதியில் கண்காணிப்பில் நின்று ராணுவத்தினரில் ஒருவர் அவர்களை நிறுத்துமாறு கையை நீட்டியுள்ளார் அப்போது அவர்களில் ஒருவர் கையில் வைத்திருந்த கல் அல்லது கையில் பொருத்தி தாக்குவதற்காக பயன்படுத்துகின்ற கத்தி போன்ற ஒரு உபகரணத்தினால் ராணுவத்தினர் கையில் தாக்கியிருக்கின்றார் குறித்த சம்பவத்தில் குறித்த சிப்பாயின் மணிக்கட்டு பகுதி கடும் காயத்துக்கு உட்பட்டிருக்கின்றது சிப்பாய் மந்திகை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஆரம்ப சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பலாலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சுமார் இரண்டு மணி நேரம் கழித்து அதே வீதியில் தனியாக இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்திருக்கின்றார் அவரையும் மறைப்பதற்கு ராணுவத்தினர் முற்பட்ட நிலையில் அவரும் நிற்காமல் பயணிக்க அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தரப்பினர் தெரிவிக்கின்றனர் குறித்த மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் நான்கு சென்னங்கள் பயன்படுத்தப்பட்டமை தெரியவந்துள்ளது நெஞ்சு கைகால் ஆகிய மூன்று இடங்களில் அவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த இளைஞர் அங்கு தடிக்காமல் மோட்டார் சைக்கிளை திருப்பி காந்தி கிராமம் பகுதிக்கு சென்றிருக்கின்றார் அங்கிருந்து அவருடைய நண்பர்கள் போலீசாரின் அவசர தொலைபேசி தொடர்பு இலக்கமான நூற்றி பத்தொன்பது என்ற இலக்கத்திற்கு தொடர்படுத்து சம்பவம் தொடர்பில் அறிவித்த நிலையில் சார் அங்கு சென்று இளைஞரை அதன் பின்னரே வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாக தெரிய வந்துள்ளது அந்த இளைஞரின் தரப்பு கருத்து தெரிவிக்கையில் காயமடைந்த இளைஞன் அனுசன் வயது இருபத்தி மூன்று முராவில் புலோலி என்ற முகவரியை வசிப்பிடமாக கொண்டவர் அவருடைய தந்தையார் காந்தி கிராமம் பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் தந்தைக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டு சென்று கொடுத்துவிட்டு அனுசன் வீடு திரும்புவார் நேற்றும் வளமை போல ஏழு முப்பது மணி அளவில் உணவு கொண்டு வந்தவர் நண்பர்களுடன் இருந்துவிட்டு திரும்புவதற்கு நேரம் தாமதமாகியதாக தெரிவித்துள்ளனர் அதேவேளை காயமடைந்து தங்கள் பகுதிக்கு வந்து தகவல் வழங்கிய பின்னர் அதிக குருதிப்போக்கினால் அவர் மயக்கமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தார் Y tener... சுமார் ஒன்றரை மாதங்களுக்குப் பிறகு அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெருமதி உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி நேற்று அமெரிக்க டாலரின் கொள்முதல் பருமதி நூற்றி எண்பத்தி நாலு தசம் எண்பத்தி ஒன்பது ரூபாவாகவும் விற்பனை விலை நூற்றி எண்பத்தி ஒன்பது தசம் தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது கொரோனா வைரஸின் உலகளாவிய தொற்று நோயான கோவிட் நைன்டீன் காரணமாக அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெருமதி கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி இருநூறு ரூபாவை தாண்டியது கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உலகளவில் பல நாடுகளின் நாணயங்கள் மதிப்பிழந்தன இதன்படி இலங்கையில் மார்ச் இருபதாம் திகதி முதல் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை நூற்றி தொன்னூறு ரூபாவை தாண்டியுள்ளது ஜனவரி ஒன்று முதல் மே ஆறு வரை இலங்கை ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக மூன்று தசம் ஒன்பது வீதம் குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மேல் மாகாணத்திலிருந்து வடக்கு மாகாணத்திற்கு வருபவர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ள வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தனிமைப்படுத்தலின் பின்னரே அவர்கள் வீடுகளிலிருந்து வெளியில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக மாவட்டம் விட்டு மாவட்டம் மாகாணங்களை விட்டு மாகாணம் செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது தற்போதைய சூழ்நிலையில் சில தளர்வு நிலைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்திற்குள் சென்று வர அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எந்தவித தடைகளும் தற்போது இல்லை எனினும் மேல் மாகாணத்தில் இருந்து வருபவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன அதாவது மேல் மாகாணத்தில் அபாயகரமான பிரதேசங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் இருந்து வருபவர்களின் பெயர் விவரங்கள் எமக்கு சுகாதார அமைச்சினால் அனுப்பி வைக்கப்படுகின்றன அவ்வாறு அனுப்பி வைக்கப்படுகின்ற பெயர் விவரங்களில் உள்ளவர்கள் வடக்கு மாகாணத்திற்குள் வருகை தந்தவுடன் அவர்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அவ்வாறு தனிமைப்படுத்தப்படும் நபர்கள் பதினான்கு நாட்களின் பின்னர் தீவிர சோதனையின் பின்னர் வெளியில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் ஜாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்து வந்தவர்களில் அரியாலையைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதனால் அவர்கள் மீண்டும் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு மருத்துவத்துறையினரின் ஆலோசனைக்கமைய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய தேவையிருப்பின் அவர்களுக்கான பரிசோதனைகள் இடம்பெறும் என்றார் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றினால் பொருளாதாரம் முன்னரப்பொழுதும் இல்லாத அளவிற்கு சரிந்துள்ளன இந்த ஆண்டின் இறுதியில் பெரும் பஞ்சமும் பட்டினியும் ஏற்படும் என ஐநா சபை கடுமையாக எச்சரித்திருக்கின்றது இதற்கிடையில் வடகொரியாவில் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகரும் விதமாக சொந்த நாட்டிலேயே உணவு உற்பத்தியை அதிகரிக்க கிம்ஜாங் முடிவெடுத்துள்ளார் அண்மையில் கிம் பற்றிய இந்த தகவலும் முதலில் வெளியே வராமல் இருந்தது பின்னர் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்ததாகவும் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின ஆனால் வடகொரிய அதிபருக்கு உடல்நிலை ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் இருக்கின்றது என்று தென்கொரியா தெரிவித்திருந்தது இந்நிலையில் வடகொரியா அணு ஆயுத சோதனை நடாத்தியதை அடுத்து அந்நாட்டு அரசின் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது இதனால் வேறு வழியில்லாமல் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகரும் விதமாக சொந்த நாட்டிலேயே உணவு உற்பத்தியை அதிகரிக்க செய்ய வேண்டும் என வடகொரிய அதிபர் வலியுறுத்தி வந்தார் இதனையடுத்து அவரின் இந்த கொள்கை முடிவுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் வடகொரிய கொள்கை பிறப்பு செயலாளர்கள் கைதட்டி பாராட்டுகளை தெரிவித்து உற்சாகப்படுத்தினர் இதேபோல் வடகொரிய அதிபர் கிம்மின் அறிவுறுத்தலை தாமதப்படுத்தாமல் கிம்போ நகரில் உள்ள விவசாயிகள் இயந்திரங்கள் மூலம் வயல்வெளியில் நாற்று நடும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் என தெரியவந்துள்ளது கொரோனாவுக்கு பின்னர் உலகில் பெருமளவான நாடுகள் தற்சார்பு பொருளாதாரத்தினை மேற்கொள்ளும் திட்டத்தினை ஆரம்பிப்பார்கள் என நிபுணர்கள் கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் நினைத்தால் சீனாவுக்கு எதிராக என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார் முன்னதாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தகங்களில் கடும் மோதல் நிலவி நிலவியிருக்கின்றது இந்நிலையில் கொரோனா விவகாரமும் தற்போது சூடு பிடித்திருப்பதனால் கடந்த ஆண்டு முதற்கட்ட ஒப்பந்தம் போடப்பட்டதோடு தொடர்ந்தும் இழுபறி நீடித்து வருகின்றது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனா எங்கேயோ கூறியது மீண்டும் பேச்சுவார்த்தை என்று நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்துவதாக இல்லை வர்த்தகம் பற்றி சீனாவுடன் பேச இப்போதைக்கு விரும்பவில்லை நான் சொன்னதெல்லாம் சரியாகவே உள்ளது மற்ற நாடுகளை பாருங்கள் எங்கள் பொருட்களுக்கு வரி விதிக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் விதிக்கக்கூடாதாம் சீனா எப்போதும் சொத்துரிமையை அமெரிக்காவிடமிருந்து களவாடி வந்திருக்கின்றது நாங்கள் அவர்களை நிறுத்த முடியும் அதாவது அவர்களுடன் வர்த்தகத்தையே நிறுத்தலாம் என்று கருதுகின்றேன் நாம் தான் சீனாவை மறுகட்டமைத்துள்ளோம் இங்கு எனக்கு முன்பாக பதவியில் அமர்ந்த பராக் ஒபாமா உட்பட அனைவரும் அமெரிக்காவை சீனா சுரண்ட அனுமதித்தனர் ஆண்டு ஆண்டாக பில்லியன் டாலர்களில் கணக்கில் சீனாவுக்கு கொட்டி கொடுத்துள்ளோம் சீனா அதிபருடன் நல்லுறவு உள்ளது ஆனால் அவருடன் இப்போதைக்கு பேச விரும்பவில்லை சீனாவுடன் முழுக்க முழுக்க உறவுகளையே துண்டிக்கலாம் நாங்கள் நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் மொத்தமாக வர்த்தகத்தையே துண்டித்தால் ஐநூறு பில்லியன் டாலர்களை சேமிக்க முடியும் என்றும் எச்சரிக்கை பாணியில் பேசியிருக்கின்றார் லண்டனில் ஒரு நாளில் இருபத்தி நாலு பேருக்கும் குறைவானவர்களே கொரோனா தொற்று காலாவதால் இன்னும் சில வாரங்களில் கொரோனா ஒழிக்கப்பட்டுவிடும் என புதிய புள்ளி விவரத்தோடு பிரித்தானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்திலேயே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த நகரம் லண்டன் இன்று மற்ற பகுதிகளை விட ஜூன் மாதத்திற்குள் கொரோனாவை இல்லாத நிலையை எட்ட இருக்கிறது ஊரடங்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே பொது போக்குவரத்தில் சமூக விலகல் கட்டுப்பாடுகளை பின்பற்றியதால் மற்ற நகரங்களை விட லண்டன் விரைவாக கொரோனாவிலிருந்து விடுபட்டு வருவதாக நம்பப்படுகின்றது லண்டனை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி மூன்றில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருந்தது இரண்டு வார ஊரடங்கிற்கு பின்னர் ஏப்ரல் ஏழு அன்று பத்தாயிரமாக சரிந்தது லண்டனில் உள்ள சுமார் பதினைந்து சதவீதம் பேர் ஏற்கனவே நோய் தொற்று ஆளாகிவிட்டதால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிவிட்டது எனவே மீண்டும் வைரஸ் பரவல் கடினம் என்கின்றார்கள் நிபுணர்கள்